வணக்கம். எளிமையான முறையில் ஒரு குடும்பத்தில் உள்ள திருஷ்டி, அது மட்டும் இல்லாமல் திருஷ்டி, அதுக்கப்புறம் வந்து போராம செய்வன பாதிப்பு, பல வகையில் துன்பங்களை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் செய்ய வேண்டியது வந்து கேட்டீங்கன்னாக்கா நற்பலன்கள் இல்லாமல் தீய பலன்களாக மாறி குடும்பத்துங்களில் வந்து குழப்பங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வருது இல்லையா. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து எளிமையான முறையில் வந்து பரிகாரங்கள் வந்து போட்டுக்கிட்டு வரேன். செய்ய முடியாத, காசு கொடுத்து செய்ய முடியாத மக்களுக்காக இது. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னாக்கா, வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது பல வகையான பிரச்சனைகள் வந்து கேட்டீங்கன்னாக்கா செய்வன பாதிப்பால் வந்து செய்து, அது மட்டும் இல்லாமல் செய்வன செய்கிறவங்க, ஏவல் பில்லி சோனியம் செய்கிறவங்க, திருஷ்டி எடுத்து போடுறவங்க, கழிப்பு எடுத்து போடுறவங்க, எல்லை கட்டு கட்டுறவங்க, திசை கட்டு கட்டுறவங்க, அப்புறம் குலதெய்வத்தை கட்டுறவங்க, அதுக்கப்புறம் கிட்ட குடும்பத்துக்கு வர வேண்டிய இஷ்ட தெய்வங்களை கட்டுறவங்க, இப்படி பல வகையில் வந்து மாந்திரீகர் அவங்க வேலையை அவங்க செய்து வச்சிருவாங்க. அது தெரியாமல் தாண்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதனால் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் பல சிக்கல்கள், வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது அதை வந்து அவங்க தாண்டி வருவாங்க. இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வண்டி வந்து அது மேலே வண்டி சக்கரம் வந்து பட்டு வருது இல்லையா, அதில் வந்து குடும்பத்தில் பல வகையான சிக்கல்கள் கொடுக்கும். இதை வந்து பல வகையில் நம்ம பயன்படுத்தி வெற்றி பெறலாம் எளிமையான முறையில். அது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு எலுமிச்சை மழை வாங்கிக்கோங்க, கல்லுப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மண் பாத்திரன்றது வந்து நீங்கள் ஒரு மண் பாத்திரத்தை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு முறை செய்தால் போதுமானது, மிஞ்சி அதிகமாக போனாக இது வந்து ஒரு 30 ரூபாய் அல்லது 40 ரூபாயிலே முடியக்கூடிய பல வகையான நன்மை பொருட்கள் தான் இது. எப்படியுமே ஒரு வீடுன்னு இருந்தால் அது வீட்டில் வந்து கல்லுப்பு இருக்கும். இந்த மண் பாத்திரத்தில் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் இந்த மண் பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டு எலுமிச்சை பழம் வாங்கி அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து ஒன்று நீங்கள் கட் பண்ணி அதில் வந்து குங்குமம், இன்னொரு எலுமிச்சை பழத்தில் மஞ்சள், இந்த மண் பாத்திரத்துக்கு கீழே வந்து கல்லுப்பு, கல்லுப்பு போட்டு அதையெல்லாம் சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்கள் வண்டியெல்லாம் இப்போ டூ வீலர் இல்லாமல் இப்போ நிறைய பேர் இருக்கிறதுல, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இருசக்கர வாகனம் சைக்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கூட நீங்கள் வச்சு செய்யலாம் சரிங்களா. இதை செய்ய அது என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா அதையும் 3 முறை சுத்துங்க, உங்கள் வாசப்படியை 3 முறை சுத்துங்க வெளிப்பக்கம், அதுக்கப்புறம் உள் பக்கம் வந்து 3 முறை சுத்திட்டு உங்கள் வீடுன்னு ஒன்று இருந்தாக்கா அந்த வீட்டில் வந்து 4 மூலை இருக்கும், அந்த 4 மூலையிலுமே சுத்தி கொண்டு வந்து ஈசானிய மூலையில வந்து இந்த மண் பாத்திரம், அதில் இருக்கிற கல்லுப்பு, எலுமிச்சை பழம், இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிற மண் பாத்திரத்தில் வச்சு உங்கள் தலையை சுத்திக்கிங்க, வீட்டில் இருக்கிற நபருங்கெல்லாம் சுத்திக்கிங்க, சுத்திக்கிட்டு ஈசானிய மூலையில் வச்சுட்டு என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா நைட்டில் படுக்கும்போது செஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமைக்கு நைட்டு செய்துட்டு இது நிறைய வந்து தண்ணி ஊற்றிட்டு படுத்துக்குங்க, தண்ணி ஊற்றிட்டு மூடக்கூடாது, தண்ணியை வந்து அதில் ஊற்றி வச்சுட்டு மூடாமல் படுத்துக்கிட்டு காயில் தூங்கி எழுந்திரிச்சு உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை அப்படியே கொண்டு போய்ட்டு சூரியன் வந்து வர்றதுக்கு முன்னாடி, சூரியன் உதைப்பதற்கு முன்பதாக இதை கொண்டு போய் முக்கூட்டு வழி 3 வழின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்தோன்னா நீங்கள் வைக்கிறதா இருந்தால் குறைஞ்சது உங்கள் வீட்டானது 1 கிலோமீட்டர் தூரமாக கூட போய் வச்சுட்டு வரலாம், வீட்டுக்கு எதிர்க்க தான் வைக்கணும்னு கிடையாது. ஏன்னு கேட்டீங்களாக்கா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மற்றவங்களுக்கு யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இதை நீங்கள் செய்யுங்க, இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். இது செவ்வாய்க்கிழமை நீங்கள் மட்டும்தான் செய்யணும், மற்ற பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் எப்படி செய்கிறதுன்றதை இன்னொரு பதிவில் நான் போட்டுக்கிட்டு வரேன், அதை பார்த்து பயன்படுங்க.